ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் பிற்பகல் ஒரு மணி வரை 46% வாக்குகள் பதிவாகியுள்ளது. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 40% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 81 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக ராஞ்சி, ஜாம்ஷெட்பூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் உள்ள 43 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தலில் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும் நிலையில் வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ் கங்குவார், ஒன்றிய இணையமைச்சர்கள் அருண் முண்டா, சஞ்சய் ஸ்தேத், அன்னபூர்ணா தேவி, ராஞ்சி தொகுதி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர் மகு மாஜி உள்ளிட்டோர் வரிசையில் நின்று வாக்களித்தனர். ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸ் தனது சொந்த ஊரான ஜாம்ஷெட்பூரில் உள்ள கிழக்கு சிங்மூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது மனைவி கல்பனா சோரனுடன் வாக்களித்தார். ஜார்க்கண்ட் முதற்கட்ட தேர்தலில் பிற்பகல் 1 மணி வரை 46% வாக்குகள் பதிவாகியிருக்கும் நிலையில் ராஞ்சியில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி படித்த ஜவஹர் வித்யா மந்திர் பள்ளியில் தமிழர்கள் சிலரும் வாக்களித்தனர். கடந்த தேர்தலை விட இம்முறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் தமிழர்கள் தெரிவித்தனர். ஓட்டிங் பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 70% மேலே வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 70-80% இந்த தடவை வரும். ஏன்னா இந்த தடவை நிறையா ஸ்கீம் எல்லாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மக்கள் பெரும்பான்மையாக பெண்கள் நிறையா வந்து ஓட்டு போடுறாங்க. நீங்கள் மற்ற பூத்துலலாம் நான் இப்போ வரும்போது பார்த்தேன், நிறைய கூட்டம் வந்துருக்கு. காலையில் 7 மணிலேருந்து எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. இடைத்தேர்தல் நடைபெறும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முதல் முறையாக பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மொஹரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கல்பெட்டா என்ற இடத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வயநாட்டின் எதிர்காலத்திற்காக கைகோர்ப்போம் என்று தெரிவித்தார். I think people are coming out and voting. That's a good thing. Look, I just hope that today everybody comes out and exercises their democratic right. I think it's the greatest strength that the constitution has given people, and they should use it well. വയനാട്ടിൽ ജനിച്ചു വളർന്നതുകൊണ്ട് വയനാടിനെ പറ്റിയും നല്ല ബോധ്യമുണ്ട്. അപ്പോൾ വയനാട്ടിൽ എത്ര ഇങ്ങനെ ഭരണം മാറി വരുമ്പോഴും ജനങ്ങളുടെ വെൽഫെയർ എപ്പോഴും സെക്കൻഡറി ആണ്. അപ്പോൾ അത് നല്ല രീതിയിൽ നടത്താൻ പറ്റുന്ന ഒരാൾ തന്നെ വരും റൂളിംഗ് ആയിട്ടെന്ന് വിശ്വസിക്കുന്നു. വോട്ട് ചെയ്യാൻ പറ്റിയതിൽ സന്തോഷം. എനിക്കും പറയാനുള്ളത് ഇതുതന്നെയാണ്. വയനാട്ടുകാരെ ആവശ്യം മുൻനിർത്തി എല്ലാം നല്ലതുപോലെ ചെയ്യുന്ന ഒരു ആൾ വിജയിക്കണം എന്ന് തന്നെയാണ് ഞാൻ വിചാരിക്കുന്നത്. അപ്പോൾ ഞാൻ എൻ്റെ ജനാധിപത്യം ഇവിടെ ബോധ്യപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. പിന്നെ ഗാന്ധി കുടുംബത്തിലെ ഒരാളെ കൈകൊണ്ട് തൊടാൻ പറ്റിയ അവസരം തന്നെ വലിയൊരു അഭിമാനമായി ഞാൻ കാണുന്നു. ഇപ്പോൾ എനിക്ക് പ്രിയങ്ക ഗാന്ധിയെ ഒരു കെട്ടിപ്പിടിച്ചൊരു ഉമ്മ വെക്കാനൊരു അവസരം കൂടെ കിട്ടി. അതിൽ ഞാൻ വളരെ സന്തോഷവതിയാണ്. வயநாடு தொகுதியில் 14 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கும் நிலையில் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். இவை தவிர ராஜஸ்தான், அசாம், மேற்கு வங்கம், கர்நாடகம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 31 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.